ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எதுக்குமே நான் பதில் சொல்ல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேக்புக் ஏரில் ஒரு விண்டோஸ் பார்ட்டிஷன் போட்டு அதிலிருந்து தான் நான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சம் ரீசன்னால் என்னுடைய மேக்புக்கில் விண்டோஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகிட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இது முடிச்ச பிறகு நம்ம வந்து எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் எனக்கு ரீப்ரொடியூஸ் ஆகுதான்ட்டு. ரைட், நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மேக்புக் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய பிரச்சனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து, எனக்கு இன்ஸ்டால் பாத் வந்து கேக்குது, பட் பாத் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பட்டன் எனேபிள் ஆகல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொருத்தர் அதை சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து, ஆஃப்லைன் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங் சர்வர் அண்ட் காம்போனன்ட்ஸ்ல எனக்கு ஆப்ஷன் அப்படியே நிக்குது, இதுக்கு மேல என்னால கன்யூ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்ப ஒரு ரீட்ரை பண்ண போறோம். பழையபடி எப்படி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதே போல இப்பயும் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்றேன். சோ இப்போ டவுன்லோட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஏற்கனவே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டவுன்லோட் லிங்கை யூஸ் பண்ணி இப்போ நாங்க போயிட்டு எக்ஸ்பிரஸ் அந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அது வந்து exe டவுன்லோட் ஆயிடுச்சு. தென் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் எனக்கு எந்த பாத் அப்படின்னு கேட்குது. நானா எதுவுமே சூஸ் பண்ணல, பை டிஃபால்ட் அதுவே சி ஷார்ப் அதை எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க ஒரு ரெக்யர்மெண்ட் கேட்குது பாருங்க, மினிமம் ஃப்ரீ ஸ்பேஸ் இவ்வளவு இருக்கணும், டவுன்லோட் சைஸ் இவ்வளவு. ஸோ மினிமம் ஃப்ரீ ஸ்பேஸ் இது இருந்தால் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பட்டனே வரும், இல்லைனா வராது. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்க. நமக்கு டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட், நமக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான விசார்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். தென் இதில் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் அப்படியே வரிசையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ரைட், நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அதே எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்லேயே நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், நமக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இன்ஸ்டன்ஸும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ப்ராசஸில் நமக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஆஸ் சூன் அஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்து கொடுத்த உடனே உங்களுக்கு அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். மேபி அதனால தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். அதனால் இன்ஸ்டாலேஷன் பார்த்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். முடிஞ்ச பிறகு அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன் விசார்டு வந்துடும். இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், நமக்கு செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ சர்ச்சில் போய் SSMS அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட் வந்துடும். இதில் போய் தான் நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வர் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ரைட், இங்கே போன உடனே நமக்கு என்ன ஆத்தன்டிகேஷன் மோடில் வேணும்னு கேட்குது. நான் விண்டோ ஆத்தன்டிகேஷன் மோடில் தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம், கனெக்ட் கொடுக்கலாம். நம்ம எஸ்கியூஎல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் நேமில் தான் கிரியேட் பண்ணோம். அதை பேர் வந்து பை டிஃபால்ட் இங்கே காட்டிருச்சு. அப்படி வரலனா ப்ரௌஸ் மோடில் போய் கூட பார்த்துக்கலாம். கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நியூ குரி அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம நம்மளுடைய குரியை ரன் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டால பேஸ், அதாவது புதுசாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த குரி மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க சொன்ன எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு வரல. மேபி நெக்ஸ்ட் பட்டன் டிசேபிள் ஆனதுக்கு காரணம் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பத்தாம இருந்திருக்கும். அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து உங்க லேப்டாப்ல இருக்கணும், அது இருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே போல இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டாலேஷன்லாம் இப்போ ரீசன்ட் டேஸ்ல கேட்கல. மேபி நீங்க வந்து இவர் கிஷோர் பாலாஜி அப்படிங்கிறவர் இப்போ ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.